ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ஆல்ல இருக்கான்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க ஏன் நான் இதை சொல்கிறேன் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நோட்டிஃபிகேஷனே வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த பெல் பட்டன் ஆன்ல இருக்க அதாவது ஆல்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீ கிடை நிகழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஜியோ வந்து ஃப்ரீயாக டேட்டா வாங்குற மாதிரி வந்து சொல்லிருந்தோம் பத்து ஜிபி அஞ்சு ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து ஜியோ தரப்பு வந்து ஒரு ஏர்னிங் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொன்னேன் ஜியோக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் இந்த மூணு சிம் இருந்தாலே உங்களால் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணுறது எந்த ஆப்லேருந்து ஏர்னிங்ஸ் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த சிம்மில் ஏதாவது ஒரு சிம் நீங்கள் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணி பிரஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்க அந்த மூணு ஆப் என்ன நான் வரிசை வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஜியோ தரப்பு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஜியோ போஸ்ட் லைட் அப்படிங்கிற ஆப் தான் அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்துருங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட பேர் உங்களோட மெயில் அக்கௌண்ட் உங்களோட ஜியோ நம்பர் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு ஓடிபிலாம் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆப்போட யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா மைஜி ஆப் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் மொபைலுக்கு இல்லை உங்க அப்பா அம்மா மொபைலுக்கு ஏதோ ஒரு ஜியோ நம்பருக்கு இருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா உங்களால இந்த ஆப்ல வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் எப்படி ரீசார்ஜ் பண்றது அதுக்கு எப்படி காசு கொடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆயிரம் ரூபாய் வந்து லோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் லோட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபாய் வந்து லோட் ஆகுது ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து நாலு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க நூறு ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு நாலு பர்சன்ட் தான் எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க நாலு ரூபாய் அந்த நாலு ரூபாய் இந்த உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஸோ இது மூலியமாகவும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் இல்லை நீங்க இப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கையில் பணம் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வந்து இருக்கும் இந்த ஆப் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஜியோ நம்பருக்கு மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் இந்த ஆப்ல நீங்கள் வேற ஏதாவது ஏர்டெல் ஓட இதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணால் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா ப்ளே ஸ்டோர் ரிவியூலையும் அதான் போட்டுருக்கு நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஆட் பண்ணாலும் தௌசண்ட் ருபீஸ் ஆட் ஆன மாதிரி ஷோ ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பிளான் வந்து காமிக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க

அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏர்டெல் நம்பரை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்லையும் ஏர்டெல் நம்பருக்கு மட்டும் தான் உங்களால் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வரைக்கும் கேஷ் பேக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தாங்க ஜியோ ஆப்பில் எப்படி ஜியோ நம்பருக்கு மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் யார் யாருக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவங்கள்டு நாலு பர்சன்ட் அதே தான் ஏர்டெல்லில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு மெத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்காங்க எப்படின்னா அங்கே ஆயிரம் ரூபாய் நம்ம ஏற்கனவே போட்டுறணும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி அமௌண்ட் வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம பேங்க்லேருந்து ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுலாம் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நூற்றி ரீசார்ஜ் பண்ண வச்சுக்கோங்க அப்படியே நூற்றி தொண்ணூற்றி அறுபது ரூபா போகாது நாலு பர்சென்ட் லெஸ் ஆகி தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அது மூலியமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு தான் அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதில் காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆட்டோமெட்டிக்காக பேங்க்ல இருந்தே போடுற மாதிரி இருக்கு ஸோ ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஜியோவை கம்பேர் பண்ண உடனே ஸோ ஏர்டெல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஆப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஷேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வோடஃபோன் தற்போதுன்னும் அப்படி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் வோடஃபோன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது வரைக்கும் தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் ஜியோ ஆட்டர் வந்து அப்படி வந்து எந்த ஒரு நியூஸும் சொல்லல ஓட ஃபோன் ஆப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க ஜியோ ஆட்டர் எப்படி அதே மாதிரி தான் ஆனால் இதுல வந்து ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு நீங்க ஒரு ஒரு நண்பர்களுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் பேக்காக தான் ஆட் பண்ணி விடுறாங்க காசாக வந்து கொடுக்க மாட்டாங்க நிறைய வவுச்சர்ஸ் கூப்பன்ஸ் சில டைம் மணி இந்த மாதிரி கேஷ் பேக்காக தான் ஓட ஃபோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் தான் மூணு பேரும் மூணு விதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏர்டெல் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஜியோல நிறைய பக் இருக்குன்னா கேள்விப்பட்டேன் அந்த ஆப்ல சோ பாத்துக்கோங்க மூணு ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ல நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ கட் கர சப்ஸ்கிரைப் பட்டன் பாக்காத இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங் கைஸ் பை பை